ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஓ நர்சரி கார்டன். நாம் இன்றைக்கி என்ன டாப்பிக் பார்க்க போகிறோம்டா, இந்த மாதிரி ஜாதி மல்லிகை செடி வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கண்டா, என்ன தான் டிப்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை நர்சரியில் போய் புது ஜாதி மல்லி செடி வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சாலும் சரி, வாங்கி வச்சு கரெக்டாக ஒரு 10 நாளில் அந்த ஜாதி மல்லி செடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சி அது வந்து கருகல் மாதிரி விழுந்து செடியே டெத்தாகிடுதுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி செடியில் வந்து இந்த மாதிரி இலை கருகல் வந்து விழுகுதுன்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு என்ன செய்யலாம், ஜாதி மல்லி செடி நீங்கள் எப்படி செடி வாங்கி வச்சாலும் அந்த ஜாதி மல்லி செடியிலேருந்து செடி காஞ்சு போகாமல் நம்ம வீட்லேயும் தளைஞ்சு நல்லா வந்து இந்த மாதிரி பூக்கள் வந்து பூக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம், அதை எப்படி பராமரிக்கலான்றதை பற்றி பார்ப்போம். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆல்ன்றதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜாதி மல்லி செடி எந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் வந்து நல்லா தளைஞ்சு நல்லா வந்து பூக்கள் பூக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பனிகாலத்துலலாம் பார்த்திங்கன்னா இலைக்கறிகள் கண்டிப்பாக விழுகதான் செய்யும். இந்த ஜாதி மல்லி பூச்செடியை பொறுத்த வரைக்கும் அதிகமான வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா செடி வந்து சூப்பராக வந்து தளைஞ்சு வரும், பூக்களும் வந்து நல்லா வந்து பூக்கள் பூத்துக்கிட்டு இருக்கும். அதே இது மழை காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஜாதி மல்லி செடி வந்து கருகல் மாதிரி விழுக்கும். நீங்கள் பொதுவாக ஜாதி மல்லி செடி வாங்கி வைக்கிறதா இருந்தால் மழை காலத்தில் விட வெயில் காலத்தில் வாங்கி வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஜாதி மல்லி செடி வந்து கம்பல்சரி வந்து நல்லா வந்து குரோவிங் ஆகிரும். ஆனால் மழை காலத்துலன்னு பார்த்திங்கன்னா அந்த ஜாதி மல்லி செடி வந்து காஞ்சு போகாது. மழை காலத்தில் என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலை கருகல் வந்து விழுகும். இந்த மாதிரி இலை கழுகு விழுகிறதுக்கு ரெண்டே காரணம் தான், இந்த அதிகமான நிழல் பட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மழை டயத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலை வந்து கருகல் விழுகும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாதி மல்லி செடியிலேருந்து ஒரு புது தளிர்வுகள் எடுக்கும்போது அது என்ன செய்யும்னு பார்த்திங்கன்னா கீழே இருக்க இலைகள் எல்லாமே காஞ்சு போய்கிட்டே இருக்கும். இப்போ பொதுவாக இந்த ஜாதி மல்லி செடி வாங்குறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஜாதி மல்லி செடி வந்து காஞ்சு போகுதுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க. அதுக்கு மெயின் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஞ்சு போகிறதுக்கு மெயின் காரணம் ஒரே காரணம் தான், தண்ணி வந்து ஈரப்பதம் வந்து அதிகமான ஈரப்பதத்தை வந்து இப்படி தண்ணி வந்து ஊற்றி வைக்கிறது. இப்போ இந்த செடிக்கெலாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் தண்ணி ஊற்றிருக்கு. இப்போ ஆனால் பட் பார்த்திங்கன்னா டக்குன்னு எல்லா மண்ணு தண்ணியுமே ட்ரை ஆயிடுச்சு. ஆனால் இந்த கவரில் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் வந்து சரியாக விழுகலை. அதனால் இந்த ஜாதி மல்லி செடி பார்த்திங்கன்னா அப்படியே செடி வந்து ட்ரை ஆகி இலைகள் எல்லாமே கருகி விழுந்து செடியே டெத்தாகிற கண்டிஷனில் வந்து இருக்குது. இப்போ ஜாதி மல்லி பார்த்திங்கனாலே தெரியும் இந்த மாதிரி ஈரப்பதம் அதிகமான ஈரப்பதம் இருந்தாலும் ஜாதி மல்லி செடியோட அந்த வேர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆகி அந்த வேர்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செயலிலேருந்து செடி வந்து இந்த மாதிரி டெத்தாயிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஜாதி மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் மண் எவ்வளோ வந்து காய உடவ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா வந்து ட்ரையாக விட்டுட்டு அடுத்து வந்து தண்ணி ஊற்றுங்க. அதே இது புதுசாக வாங்கி வைக்கிறவங்களுக்கு டிப்ஸ் இருக்குது. அது என்னென்னா, என்ன தான் ஜாதி மல்லி செடி வாங்கிட்டு போய் வச்சாலும் இந்த மாதிரி கவரை பிச்சு வைக்கும்போது மண் உடஞ்சி செடி வந்து டெத்தாயிருந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. அப்படி என்ன செய்யலாம்டா அடுத்தது பார்த்திங்கன்னா, செடி வந்து டெத்தாகாமல் தலையணும்டா இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கே பார்த்திங்களா, இந்த அடியில் மட்டும் ரவுண்ட் ஷேப்பில் கவரை மட்டும் கிழிச்சிட்டு அப்படியே நீங்கள் ஜாதி மல்லி செடியை நார்மலாக ஊண்டி வைக்கிற மாதிரி ஊண்டி வைங்க. சைடில் வந்து கவரை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது, அடியில் மட்டும் இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு இந்த ரவுண்ட் ஷேப்பில் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் ஊண்டி வச்சுருங்க. அது எடுக்க முடியலைன்ற பட்சத்துக்கு நீங்கள் ஜாதி மல்லி செடியை நீங்கள் அப்படியே இந்த கவரவே எடுக்காமல் கூட கரெக்டாக நீங்கள் அப்படியே ஊண்டி வச்சு விட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 3 மந்தில் பார்த்திங்கன்னா அந்த கவர் ஃபுல்லாகவே மக்கி போகும். அப்படி மக்கினதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா செடியோட க்ரோத்திங் வந்து நல்லாயிருக்கும், எந்த ஒரு பால்ட்டும் ஆகாது. முடிஞ்ச வரைக்கும் ஜாதி மல்லி செடியை வந்து நல்லா வெயில் படுற மாதிரி இடத்துல வைங்க, நிழல் படுற மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா கருகள் கண்டிப்பாக விழுக தான் செய்யும். அதே இது தண்ணி ஊற்றுறதும் பார்த்திங்கன்னா மண்ணை நல்லா ட்ரையாக விட்டு விட்டு தண்ணி ஊற்றுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜாதி மல்லி செடி வாங்கி வைக்கிறவங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ நீங்கள் தொட்டியிலையோ தரையிலையோ நட்டு வச்சுருப்பீங்க, அது பக்கத்தில் ஒரு குச்சி மாதிரி ஊண்டி இந்த ஜாதி மல்லி செடியை வந்து ஆடாத அளவுக்கு, அதாவது புது நாற்றாக நீங்கள் புதுசாக வாங்கி வைக்கிற நாற்றுக்கு வந்து ஒரு பேலன்ஸுக்கு வந்து இப்படி குச்சி வச்சு கட்டி விடுங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஜாதி மல்லி செடி வந்து ஊண்டி வச்சுருக்கோம், இது தரையில் நீங்கள் நார்மலாக தொட்டியில் தரையில் இருக்கும்போது இது காற்று அடித்தா இந்த மாதிரி வேர் வந்து சேக்காகும், சின்ன சின்ன வேர்கள் தான் இருக்கும். அப்படி சேக் ஆகும்போது அது என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன வேர்கள் எல்லாமே மண்ணில் வந்து விடும். அப்படின்ற போது செடி வந்து டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு சின்ன ஸ்டெம் மட்டும் அந்த தொட்டிக்கு பக்கத்துலேயே ஓண்டி வச்சு அந்த செடி வந்து ஆடாத அளவுக்கு இந்த மாதிரி கட்டி வச்சுருங்க. ரொம்ப வந்து டைட்டாக கட்டிடக்கூடாது, ஒரு நார்மலான டைட்டு, செடி வந்து ஆடாத அளவுக்கு கட்டி வச்சாலே போதுமானது தான். நான் எத்தனை தடவை நீங்கள் ஜாதி மல்லி செடி வாங்கி வச்சு காஞ்சு போகுதுன்னு நினைக்கிறவங்கலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி மல்லி செடியை நீங்கள் நர்சரியில் வாங்கிட்டு போய் அப்படியே நீங்கள் ஊண்டி வைங்க, எந்த ஒரு பால்ட்டும் ஆகாமல் 100% பார்த்தீங்கன்னா பால்ட்டே ஆகாது, தளைஞ்சு வந்துடும். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விட்ருங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.